ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏஜென்சி மாடலில் மொபைல் ஆப்பில் நம்ம வந்து எப்படி ரீட்டெயில் பில், ஹோல்சேல் பில், அதாவது ப்ரைஸ் வந்து ரெண்டு ப்ரைஸ் வந்து நம்ம செட் பண்ணி ஆர்டர் எடுக்கிறது. இப்போ ஹோல்சேல் கிடைக்கலாம், ஹோல்சேலில் டிஃபால்ட்டாகவே அதே வர மாதிரி ஹோல்சேல் ரேட்டும், ரீட்டெயில் கடைங்களுக்கு ரீட்டெயில் ரேட் வர மாதிரி எப்படி நம்ம ஆர்டர் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே நம்ம ஆப்புக்குள்ளே என்டர் ஆகிடுறோம், லாகின் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு நம்மளுடைய ஆப்புக்குள்ளே உள்ளே போன உடனே ஆர்டர் என்ட்ரி வந்துடுறோம். இப்போ நம்ம ஏதோ ஒரு கடைக்கு ஆர்டர் எடுக்கிறோம். ஆர்டர் எடுக்க போகும்போது பார்த்தோம்னா இந்த இடத்துல ரீட்டெயிலாக ஹோல்சேலானு மேலே கொடுத்துருக்குறோம். டாப்பில் ரீட்டெயில்னா ரீட்டெயில் ரேட் வரும், ஹோல்சேல்னா ஹோல்சேல் ரேட் வரும். இப்போ ஒரு ப்ராடக்ட் இப்போ 45 ரூபா இருக்குது, இதே இன்னொரு ப்ராடக்ட் 27 ரூபா 27 பைசா இருக்குது, அதே மூணாவது ப்ராடக்ட் வந்து 172 ரூபா இருக்குது. இதில் வந்து ரெண்டு குவான்டிட்டி நான் போட்டுடுறேன். சப்போஸ் இதே பில்லில் வந்து, இது ரீட்டெயிலில் இருக்கு, இதே பில்லில் வந்து இப்போ மூணு ப்ராடக்ட்னுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 489 ரூபா வருது. இப்போ இதே ப்ராடக்ட் பார்த்தோம்னா ஹோல்சேல் பில்லாக மாற்றணுன்னா, அதாவது ஆர்டர் எடுக்கும்போது நம்ம வந்து ரீட்டெயிலாக ஆர்டர் எடுத்திருப்போம், சப்போஸ் ஹோல்சேலாக வேணும்னா நமக்கு அப்படியே ஹோல்சேல் பில்லாக மாற்றிக்கலாம். இந்த இடத்துல ரீட்டெயில் ஹோல்சேலை மாற்றணும்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஹோல்சேலுக்கு மாறிக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ரீட்டெயிலில் வந்து இந்த ப்ராடக்ட் 90 ருபி வருது, இது 54.54 வருது, இது வந்து 344 ரூபா வருது, மொத்தம் 489 ரூபா வருது. இதே ஹோல்சேலாக போட்டோன்னா ஹோல்சேல் செலக்ட் பண்ணும்போது இங்கே 88 ருபி வருது, இங்கே 54 ருபி தான் வருது, இந்த இடத்துல 340 ருபி, மொத்தம் 482 ரூபா வருது. இப்போ ஆர்டர் எடுத்துட்டு டோட்டல் பில்லுமே நம்ம ஹோல்சேலாக வேணாலும் ஆர்டர் எடுத்துக்கலாம், ரீட்டெயிலாக வேணாலும் ஆர்டர் எடுத்துக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜில் கூட, அதாவது தெரியாமல் ரீட்டெயிலில் ஆர்டர் எடுத்துட்டு ஹோல்சேல் கடையாக மாற்றணுன்னா கூட இதில் நம்ம அப்படியே ஹோல்சேலை மாற்றி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிடும், அட்ஜஸ்ட் ஆகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் வந்துடும். இப்போ கார்ட் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும், பைக் கொடுத்தோன்னா ஆக்சுவல் சொல் வந்து நம்ம ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இதில் வந்து புதுசாக வந்து ஹோல்சேலாக ரீட்டெயிலாக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறோம். சப்போஸ் இப்போ நான் ஆர்டர் எடுத்துகிட்ருக்கேன், சப்போஸ் அந்த ஹோல்சேலில் ரேட்லேயே வந்து ரேட் எடிட் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஹோல்சேல் ரேட் பார்த்திங்கன்னா 27 ருபி இந்த ப்ராடக்ட் போட்டிருக்கேன், பட் 26.5 பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலையே ரேட்டு மேலே டச் பண்ணிட்டு இங்கே ஹோல்சேல் ப்ரைஸ் வேணாலும் நம்ம இந்த இடத்துல எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல 26.5 கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நமக்கு மாறிக்கும், அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்குறோம். ரீட்டெயில் ப்ரைஸும் எடிட் பண்ணிக்கலாம், ஹோல்சேல் ப்ரைஸும்